ஷலோம். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இன்றைக்குமாய் நம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 28:15. ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா. இந்த கடைசி பாகத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் உன்னை சொன்ன யாவற்றையும் நான் செய்ய வரும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு ஒரு காரியங்களை சொல்லியிருப்பார் என்றால், ஒருவேளை தீர்க்க தரிசனமோ அல்லது தேவனுடைய வார்த்தையிலோ தேவனுடைய வேதத்திலிருந்தோ அல்லது எங்கிருந்தோ தேவன் ஒரு வார்த்தையை பேசியிருந்தால், நிச்சயமாக அதனுடைய வாழ்க்கையில் செய்வார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், உன்னை வாலாக்கமல் தலையாக்குவேன், கீழாக்கமல் மேலாக்குவேன் என்று சொன்ன காரியம். அப்படியாக எதுவுமில்லை என்றாலும் இந்த தலையாக்குவதும் மேலாக்குவதும் நிச்சயமாக உனக்கு செய்வார். ஏனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கு அவர் சொல்லுகிற காரியம், நான் அதை செய்து முடிக்கும் வரைக்கும் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. நீ அவரை கைவிட்டுட்டு ஓடுறதில்லை, அவர் உன்னை கைவிடுவதில்லை. அப்போ என்ன அர்த்தம்? அவர் உன்னை கைப்பிடித்து நடத்துவார். ஹல்லேலூயா. அக்யாலே, இன்றைக்கு அவரோடு நெருங்கி அவர் கையை பிடித்து கொண்டு அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணி, ராத்திரி தூங்கத்துக்கு ஜெபம் பண்ணி, அவரோடு பேசி அவரோடு நடந்து பாருங்கள். அவர் அவங்க எல்லாவற்றிலும் கூட அதை நடத்துவார். மனுஷர் கண்களும் மற்றவர்கள் கண்ணிலும் பிஸ்னஸில் வேலையில் எதை செய்தாலும் எல்லாவற்றிலும் உங்களோடு இருந்து அவர் வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நடத்துவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தரை நடத்தட்டும். ஜெபம் பண்ணுவோம். சர்வல்லவரே, இன்றைக்கு அவங்க சமூகத்தில் வருகிறோம்ப்பா. அப்படி பிள்ளைகளை நீ தம்மை கையை பிடித்து நடத்துவீராக. நான் செய்து சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன தேவன் அப்படியே ஆகமுடைய பிள்ளைகளுக்கு அவளை கை பிடித்து தேவரை ஒன்று வாழாக்கமாக தலையாக்குவேன், கீழாக்கமாக மேலாக்கம் சொன்ன அப்படியாக உயர்த்தி அவருடைய ஆசிர்வத்தை, அவளுக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தங்கள் வார்த்தைகள் ஆஸ்வாதங்களை நிறைவேற்றுவீராக அவருடைய வாழ்க்கைகளை. அப்படியாளுக்குள்ள கொடுக்குறோம்ப்பா. உடைய மேன்மைகளை அவள் காண, உடைய கிருபைகளை அவள் காண, உங்களுடைய அக்கரத்தை அவள் பிடித்து நடக்கும்போது அவளுக்கு எல்லாச்சையும் வாய்க்க பண்ணி அவளுக்கு நடத்துவீராங்க. அப்படியாளுக்குள்ள கொடுக்குறோம் வீராண்டுக்களும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.